விப்லாதர் என்றொரு முனிவர் இருந்தார். அவர் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து உலக உயிர்கள் எல்லாம் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றொரு வரத்தை பெற்றார். வரம் பெற்ற சில நாட்களிலேயே அவருக்கு கௌரவம் ஏற்பட்டது. இப்படி இருக்கின்ற நாளிலே ஒரு நாள் கொக்கு ஒன்று அவருக்கு முன்னால் வந்து ஏளனமாக விளையாடியது. ஒரு சாதாரண கொக்கு தனக்கு முன்னால் வந்து ஏளனமாக விளையாடுவதை பார்த்த விப்லாதர் கடும் கோபம் கொண்டார். உடனே அந்த கொக்கு, "விப்லாதரே, ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்றெல்லாம் நீர் நினைக்காதீர். சுகர்மா என்று ஒருவர் இருக்கிறார், அவரை போய் பாரும்" என்று அந்த கொக்கு கூறியது. இதை கேட்ட விப்லாதர் சுகர்மா எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு சுகர்மாவையும் கண்டுபிடித்து விட்டார். அதே சமயம் சுகர்மா வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்து, "வாரும் விப்லாதரே, நீர் வருவீர் என்று எமக்கு தெரியும்" என்று சொன்னார். இப்படி கூறுகின்ற சுகர்மாவிற்கு வயது 15 அல்லது 16 இருக்கும். 15 அல்லது 16 வயது சிறுவனா நாம் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு கூறுகிறான் என்று திகைத்து நின்றார். இவர் திகைத்து நின்று கொண்டிருக்கின்ற பொழுதே சுகர்மானவர் கூறினார், "விப்லாதரே, பிரம்மாவின் கட்டளையால் நான் தான் கொக்கு உருவத்தில் உமது வீட்டிற்கு வந்தேன்" என்று கூறியவுடன் விப்லாதருக்கு இன்னும் திகைப்பு அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, வாரும் விப்லாதரே என்று தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து சென்று அவருக்குரிய மரியாதைகளெல்லாம் செய்து ஓரிடத்தில் அமரச் செய்தார். அமரச் செய்துவிட்டு, "விப்லாதரே, சற்று பொறுமையாக இருங்கள். நான் என் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய சேவைகள் கொஞ்சம் இருக்கிறது. அதை செய்துவிட்டு அதற்கு பின்பு நாம் இருவரும் உரையாடுவோம்" என்று கூறினார். பொறுமையாக அமர்ந்தார் விப்லாதர். இவர் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு சேவை செய்ய தொடங்கியதுமே தேவர்கள் ஒவ்வொருவராக இவர் செய்கின்ற தாய் தந்தையை சேவையை பார்ப்பதற்காக வானுலகத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார்கள். அப்படி வந்தவர்களிலே முக்கியமானவர் பிரம்மதேவன். திகைத்து போனார் விப்லாதர். ஒரு சிறுவன் செய்கின்ற தாய் தந்தை சேவைக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா தன்னுடைய தாய் தந்தை சேவையை ஓரளவிற்கு முடிவுக்கு கொண்டு வந்த சூழ்நிலையிலே பிரம்மா கேட்டார், "சுகர்மாவே, நீர் செய்யும் தாய் தந்தை சேவையை யாம் மெச்சினோம். அதற்காக என்ன வரம் வேண்டும் கேள்" என்றார். உடனே சிறுவனாகிய சுகர்மா கேட்டார், "தேவதேவியர்களே, தாய் தந்தையிடம் கொண்ட அன்பும் பக்தியும் எனக்கு ஒரு நாளும் அணுவளவும் குறையாமல் இருக்கும் வரத்தை கொடுங்கள்" என்றார். விப்லாதர் திகைத்து போனார். உடனடியாக எழுந்து சென்று சுகர்மாவை கட்டி அணைத்து கொண்டார். "தாய் தந்தையருக்கு செய்யும் சேவையின் மகத்துவம் புரிந்து கொண்டேன். நீங்கள்தான் உயர்ந்தவர். எனக்கு தீட்சை கொடுத்தருளுங்கள்" என்றார். "தாயும் தந்தையும் தான் கண்கண்ட தெய்வங்கள். தாய்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். இதை நீர் மனதில் கொள்ளும்" என்று சுகர்மா விப்லாதரை ஆசீர்வதித்தார். ஆகவே உலகத்திலேயே பிரிக்க முடியாத ஒரு உறவு என்று ஒன்று இருக்குமானால் அது தாய் தந்தை உறவுதான். தாயை விட ஒரு சிறந்த தெய்வம் இல்லை என்பதைத்தான் இன்றைய நவீன காலம் வரை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வைரமுத்து பிறப்பான்னு வையத்தில் நீ சுமந்ததில்லை, வையத்தில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு. எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளையுண்டு, உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று உளம் உருகி கேட்டு கண்ணீர் விடும் வடுகப்பட்டி கவிஞன் வைரமுத்தில் தொடங்கி, யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன கவிஞர் கண்ணதாசன், "அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொள மறப்பவர் மனிதர் இல்லை" என்று எழுதி வைத்த கவி காமு ஷெரீப் உள்ளிட்ட இந்த உலகில் வாழும் அத்தனை மனிதர்களின் மனமும் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு அன்னை பிள்ளை உறவு. அவள் மீது ஏன் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம் என்ற தேடலுக்கு யார் ஒருவரும் பதில் சொல்ல முடியாத நிலைதான் இன்று வரை. ஆதிசங்கரர் பட்டினத்தாரும் கூட நம்மோடு சேர்ந்து அந்த மர்மத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேடலுக்குள் அடங்காத அந்த உறவை உயிருடன் இருக்கும் போதே பாதாதி கேசம் வணங்கி விடுங்கள். இழந்து நிற்பவர்கள் படம் வைத்திருந்தால் நெற்றி நிலத்தில் பட வீழ்ந்து எழுந்து விடுங்கள். அனைத்து தெய்வங்களும் உங்களை வாழ்த்தும்.